ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்திக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். திமுகவினர் தொடர்பான சொத்து பட்டியலை வழங்க இருப்பதாகவும் தற்போது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலை நிகழ்ந்த சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷினுடைய பின்னணி என்ன? டிஎம்கே பயிற்சிகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டோம், அதனால் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். அதிமுகவினர் மூத்த தலைவர்கள் மீது அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டு, அவர்களது விவரங்கள் சொத்து விவரங்கள் ஆகியவற்றெல்லாம் செய்தியாளர்கள், அதன் பின்னராக அவர் மீது வழக்கு பதிவுகளும் செய்து நீதிமன்றத்தில் வழக்குகளும் நிறைவேறியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் நூற்றி அளவில் சந்தித்து அவரிடம் டிஎம்கே பயிற்சி என்ற இரண்டாவது பாகத்தை கொடுக்க இருப்பதாகவும், அதில் பார்க்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு குறித்து வெள்ளை அறிக்கையையும் தாக்கல் தரவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மதியம் அளவில் அந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. ஆளுநர் இதற்காக அதற்கு நேரம் அண்ணாமலை வரும் வெள்ளிக்கிழமை தலைப்பில் தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நேரடியாக ராமேஸ்வரத்தில் இருந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆளுநர் அந்த கைக்கு இரண்டையும் கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.